இன்று போகி பண்டிகையை கொண்டாடி முடித்திருக்கும் அதே வேளையில் பொங்கல் திருநாளுக்கான இறுதிக்கட்ட முன்னேற்பாடுகளிலும் இந்துக்கள் திளைத்திருப்பர். தலைநகரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அந்த முன்னேற்பாடுகள் குறித்த கண்ணோட்டத்துடன் நிருபர் ஆனந்த் ஜோதி சேகர். பண்டிகையை முன்னிட்டு பிரிக்ஃபீல்ட்ஸ் பகுதியை குதூகலமாக திரைத்திருக்கின்றது. இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோலாலம்பூர் வட்டார மக்கள் எவ்வாறு அவங்களுடைய முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்கன்றது நீங்க பார்க்க வேண்டாமா? வாங்க இப்பொழுது காணலாம். ஒரு பெருநாள் என்று சொல்லும் போது பொதுவாகவே மக்கள் ஓரிரு வாரங்களுக்கு முன்னதாகவே அதன் தொடர்பான முன்னேற்பாடு பணிகளை தொடங்கிவிடுவர். இந்த நிலை வேலை பார்ப்பவர்களுக்கு சாத்தியமாகாத பட்சத்தில் இதுபோன்ற இருடி நேரத்தில்தான் அவர்கள் பொருட்களை வாங்குவதற்கு தீவிரம் காட்டுவர். அந்த வகையில் பொங்கல் திருநாளுக்கான பொருட்களை இறுதி நேரத்தில் மக்கள் வாங்கி செல்வதை பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவில் பர்னாமா செய்திகள் மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் காண முடிந்தது. பொங்கல் வைப்பதற்கான அத்தியாவசிய பொருட்களான மாவிலை, தோரணம், மஞ்சள் கொத்து, வாழை இலை, கரும்பு, பலகாரங்கள், பொங்கல் பானை போன்றவற்றின் கையிருப்பு இங்கு நிறைவாகவே இருக்கும் பட்சத்தில் பூச்சோங், பட்டாளிஞ்சாயா, பந்திங் போன்ற சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்களின் கவனத்தையும் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஈர்த்துள்ளது. பொருட்களின் தரம் மற்றும் வாங்கும் பொருட்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நியாயமான விலைக்கு அவற்றை பேரம் பேசி வாங்க முடிவதாகவும் அவர்களில் சிலர் கூறினர். சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ இப்பதான் வாங்கிட்டு இருக்கோம். வெள்ளன ஓகே, ரீசனபிள் தான். இந்த பொங்கு பானை வாங்கிட்டு இருக்கோம். ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். பிரிக்ஃபீல்டில் தான் ஜாமான் வாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து விலை மலிவு எல்லாமே ரொம்ப குறைவு. ஸோ நம்ம எப்போதுமே இங்கே தான் எடுப்போம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் இங்கே இன்னும் குறைவாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே வந்து நார்மலாக எப்போதும் பொங்கல் ஜாமான் வாங்குற மாதிரி பானை, மாவிலை, மஞ்சள் கொத்து அந்த மாதிரி நிறையா விற்கிறாங்க. ஸோ நம்ம எங்கே வேணாலும் எப்படி நடந்து போனாலும் கண்டிப்பாக நம்ம விலை வித்தியாசமாக இருக்கும், அதை வாங்கிக்கலாம். மார்க்கெட்டுக்கு பொங்கலுக்கான சமையல் பொறுப்புகள், அரிசி, எண்ணெய், புளி எல்லாமே, கடுகு, எல்லா மளிகை சாமான்களும், கரும்பு, பழ வகைகள், பூசணிக்காய், மாயலை, தோரணங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு பூக்கள் எல்லாம் வாங்கி கடைகள் ரொம்ப விலையும் மதிப்பு கம்மியாக தான் இருக்கிறது. மற்றொரு நிலவரத்தில் நிரந்தர கடைகளை காட்டிலும் சிறு வியாபாரிகளின் எண்ணிக்கையும் தற்போது இங்குள்ள கடை வீதிகளில் அதிகரித்து விட்டன. சிறு வியாபாரிகளின் ஆதிக்கம் அதிகரித்தாலும் கடை வியாபாரங்களும் தளர்ந்து போகவில்லை. மாறாக இது போன்ற பெருநாள் காலங்களில் இன்னும் சூடு பிடித்துள்ளன என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக போட்டி பொறாமைகள் ஏதுமின்றி கடை வியாபாரிகளும் சிறு வியாபாரிகளுக்கு ஆதரிப்பது பல இடங்களில் காண முடிந்தது. நாளை கொண்டாடவிருக்கும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இன்று தங்களது வியாபாரம் எவ்வாறு உள்ளது என்பதை ஒரு சில வியாபாரிகள் பர்னாமா செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்து நமக்கு வருகை தந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து புது துணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்து போயிட்டுருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் பொங்கலுக்குன்னு வந்து வேஷ்டி சட்டை அதெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுப்பாங்க. அதே போல் இந்த வருஷமும் நல்லபடியாக போச்சு. ப்ளஸ் வந்து அந்த பெண்களுக்கு வந்து பஞ்சாபி ஷூட் உடுப்புகளும் காட்டன் சாரீஸும் வந்து வாங்கிட்டு போனாங்க ஃபுல்லாக. நாங்கள் வந்து இன்றைக்கி பொங்கலுக்கு வந்து தோரணும், மஞ்சள் கொத்து, மாங்காய் இலை, வாழை இலை, வெத்தலை பாக்கு எல்லாமே விற்கிறோம். வியாபாரமும் நல்லா சிறப்பாக இருக்குது. ஆனால் கஸ்டமர் நிறையா வராங்க பார்க்குறதுக்கு, வாங்குறதுக்கு பப்ளிக் ரொம்ப வராங்க. ஸோ அது நமக்கு ஆக்சுவலி பிஸ்னஸ் வைஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் பிகாஸ் வீக்கெண்ட்னால வி ஹாவ் அ லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ், அவங்க ரொம்ப வராங்க. கஸ்டமர்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்குறாங்க, பொங்கல் ஐட்டம்ஸ் வாங்குறாங்க. யா, ஸோ சோஃபா ரன்னிங் நல்லா ஓடுது. இன்று இரவு 12 மணி வரையில் இங்குள்ள கடைகள் வியாபாரத்திற்காக திறக்கப்பட்டிருக்கும் என்பதால் சாலை நெரிசலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் இங்குள்ள கடைகளுக்கு வந்து பூஜை பொருட்கள் உட்பட தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றனர். என்னுடைய பொங்கலுக்கான பானையை நான் வாங்க போறேன். நீங்களும் நாளைக்கு பொங்கலுக்கு தயாராகிட்டீங்களா? நாளைய பொங்கலை உங்களோட குடும்பத்தினரோட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக நான் ஆனந்த ஜோதி சேகர்.